ஹாய், நான் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கான ஒரு கேள்விக்கான பதில், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய கேள்விக்கான பதில் அல்லது சந்தேகக்கான பதிலாக கூட இந்த வீடியோவில் நான் இதை சமர்ப்பணம் பண்ணுறேன். ஏற்கனவே இதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு வீடியோவும் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இப்போ மீண்டும் இந்த கேள்வி வர்றதுனால இந்த விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம பகிர்றதுக்கு ஆசைப்படுறோம். சார், நான் இப்போ வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டுட்டேன், எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறீங்க, இப்போ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு காலேஜில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் ஒரு சில மக்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் மார்க் கம்மியாக வருங்கிற ஒரு பாயிண்ட்டில் நிறைய அட்மிஷன்ஸும் வந்து நீங்கள் போய் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன டவுட் எல்லாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஇ பிடெக் அப்படின்னு ரெண்டு இருக்குங்களே சார், இந்த பிஇக்கும் பிடெக்குக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானா? நான் பிடெக் தான் படிக்கணும் என் பையன் ஆரம்பிக்கிறாங்க சார், ஆனால் நான் போன காலேஜில் பிஇ தான் கொடுக்குறாங்க, நான் என்ன பண்ணுறது? இந்த ரெண்டுக்கான வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். பிஇ பிடெக் இந்த ரெண்டு டிகிரிக்குள்ளே எந்த வித்தியாசம் இல்லைங்கிறத மட்டும் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுங்க. இது வந்து பாடத்தின் அடிப்படையிலும் சரி, இல்லை வந்து மார்க்கோட அடிப்படையிலும் சரி, நீங்கள் கண்டென்ட்டோடைய அடிப்படையிலும் சரி, கற்றுக்கக்கூடிய அடிப்படையிலும் சரி, ப்ராக்டிக்கலான விஷயங்களும் சரி, நாளைக்கு வேலைக்கு போகிற இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணும்போதும் சரி, இல்லை வேலை கிடைச்சதுக்கப்புறம் வாங்க போகிற சம்பளத்துலேயும் சரி, உங்கள் பதவி உயர்வுலையும் சரி, எந்த இடத்துலையும் இது ரெண்டுத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இதுவும் ஃபோர் இயர் டிகிரி, அதுவும் ஃபோர் இயர் டிகிரி. சார், ரெண்டுமே ஒன்று தானே, அப்புறம் ஏன் வெவ்வேறு பேர் வச்சாங்க? இப்போ என்ன அப்படின்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பிடெக் அப்படிங்கிற வார்த்தை வந்து கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. நான் படிக்கும்போது கூட பிடெக் படிக்கணும், பிடெக் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்டைலிஷாக ஃபீல் பண்ணுறோம். அப்போ எல்லாருமே இந்த பிடெக் மோகம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நார்மலாகவே இருக்கும், மாணவர்கள் மத்தியில் வந்து வரும். அந்த சூழ்நிலையில் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசம் இல்லை, மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா, என்ஜினியரிங் ஆரம்ப காலங்களில் வருகின்ற பொழுது வந்து பிஇ அப்படிங்கிற ஒரு டிகிரியை தான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த மாற்றங்கள் வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே துறையில் வந்து பல விஷயங்கள், பல மாற்றங்கள். உதாரணத்துக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால், அதில் ஒரு சில மாற்றங்கள் வருகின்ற பொழுது அதை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. அப்போ இந்த மாற்றங்கள் வரும்பொழுது ஒரே மாதிரி டிகிரி இல்லாமல் அந்த பிரான்ச்சஸை பிரிக்க பிரிக்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பிடெக் அப்படிங்கிற ஒரு டிகிரியை வந்து உள்ளே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வந்து ஒரு வித்தியாசம் வருதே தவிர, சப்ஜெக்ட்லேயோ கண்டென்ட்லேயோ எந்த வித்தியாசங்களும் வந்து கட்டாயமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பிடெக்குக்கும் பிஇக்கும் ஒருத்தர் முனுசாமி அப்படின்னு கூப்பிட்டா பிஇ, முன்ஸ் அப்படின்னு கூப்பிட்டா பிடெக், அவ்வளோதாங்க வித்தியாசம். சிம்பிளாக புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். ஸோ வித்தியாசம் இல்லை, முனுசாமி தான் நீங்கள் கூப்பிட்றீங்க, ஸ்டைலாக கூப்பிட்டுக்கிறீங்க அப்படி வச்சுக்கலாமே. அடிப்படையாக இன்னொரு சில விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ஸ்டேட் கவர்ன்டு யூனிவர்சிட்டியும் சென்ட்ரல் கவர்ன்டு யூனிவர்சிட்டியும் இருக்கிற இடத்துல பிஇன்னு ஒரு டிகிரியை கொடுக்கும்பொழுது, ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கொடுக்கக்கூடிய டிகிரிக்கு ஒரு சின்ன வித்தியாசங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி டிகிரிஸ்னு கொண்டு வரும்போது, அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய டீம் யூனிவர்சிட்டியாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிடெக் அப்படிங்கிற டிகிரியை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே நீங்கள் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிங்க, வந்து இப்போ ஒரு அமிர்தாவில் போய் படிக்கிறீங்க, இல்லை வந்து பிஐடியில் போய் படிக்கிறீங்கன்னு எடுத்து உதாரணத்துக்கு, அங்கே பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ பிஇ இன்ஜினியரிங் பெருசாக, பிடெக் இன்ஜினியரிங் பெருசாக அப்படின்னா, இந்த ரெண்டு விதத்தில் எந்த விஷயமும் பெருசு கிடையாது. அந்த காலேஜில் நம்ம என்ன கற்றுக்குறோம், எந்த சூழலில் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலையை பொறுத்தும் நம்மளுடைய ஸ்கில்ஸை பொறுத்தும் அது பெருசாகமே தவிர, டிகிரியில் வந்து எந்த பெருசும் வராதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் முக்கியம். இப்போ உதாரணத்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு டிகிரி வந்தது, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தது இப்போ பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி மாற்றிட்டாங்க. டிகிரியை வந்து இப்போ ஒரு மாற்றங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ கூட புதுசாக பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி டிகிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா, ஒரு பாடப்பிரிவுக்கின் கீழ் பல விஷயங்கள் நம்ம வகை பண்ணுகின்ற பொழுது ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டுறதுக்காக அந்த அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, அடிப்படையாக அந்த டிகிரியின் அடிப்படையிலேயோ, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலையின் அடிப்படையிலையோ, சம்பளத்தின் அடிப்படையில் வர எந்த இடத்துலையும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நீங்கள் போகிற ஒரு கல்லூரியில்,
பிடெக் கிடைச்சாலும் எடுத்துக்கங்க, பிஇ கிடைச்சாலும் எடுத்துக்கங்க, அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை அடிப்படையான அறிவு, ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம உயர்த்தி கொண்டோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சூழல் அந்த கல்லூரியில் இருக்குதா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க போகிற அமௌண்ட் நம்ம குடும்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்கிறது இன்னமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுங்க தவிர, இந்த ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இதுவரைக்கும் இல்லை. இனிமேல் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணலாம். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.